வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரையல் அண்ட் சக்ஸஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிடி சார் ஏன் அந்த படத்துக்கு வந்து கிரிட்டிக்ஸ் மத்தியில் நல்லா இல்லைன்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்துருச்சு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் சைடில் வந்து நல்லா இருக்கும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னடா படம் நல்லா இருக்கு, ஏன் எல்லாம் தப்பு சொல்கிறீங்கன்னு ஒரு பேச்சு வருது. இது ஏன் இந்த மாதிரி மிக்ஸ்டாக இருக்குன்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து தான், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ, என்னதான் ப்ரோ இந்த படத்துல பிரச்சனை, நல்லா இருக்கா இல்லையா? ஆக்சுவலா எனக்குமே அந்த படம் ஒர்க் அவுட் ஆகல ப்ரோ. நானுமே சொல்லியிருந்தேன், எல்லா ரிவியூஸும் பெருசா அடிக்கல, ஆனா எல்லாருமே நெகட்டிவா தான் சொல்லியிருக்காங்க. ஆனா ப்ளூ சட்டையே கொஞ்சம் வந்து அடிச்சிருக்காரு, ஆனா பார்த்து அடிச்சிருக்காரு. ஆக்சுவலா ஸ்டோரி நல்ல ஸ்டோரி தான் ப்ரோ, ஆனா எடுக்கல இவன் ஒழுங்கா. இப்ப நம்ம எப்படின்னா, நீ வந்து 1000 படம் நம்ம பாக்குறோம் ஓகேவா, அப்போ அது பார்த்துட்டு டேய் இவ்வளோ இவ்வளோலாம் எடுத்துருக்காங்க, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு எனக்கு பார்க்கும்போது யூடியூப் வீடியோ, ஒரு எக்ஸ்டெண்டட் பிளாக் ஷிப் வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தது படம். ஓகே ஓகேவா, என்னன்னா நல்ல ஸ்டோரி எடுத்துகிட்டு மேக்கிங்கில் வந்து சுரப்பிட்டாங்க ப்ரோ. அதான் ஒரு பிக் பட்ஜெட் யூடியூப் வீடியோ மாதிரி தான் இருந்தது எனக்கு பார்க்கும்போது. அப்புறம் இருந்து எல்லாருமே அதெல்லாம் ஃபீலும் பண்ணுறாங்க. ப்ளூ சட்டை யார் இருந்தாலும் சரி, நம்ம செகண்ட் ஷோ அவரா இருந்தாலும் சரி, இட்ஸ் பிரசாந்தா இருந்தாலும் சரி, எல்லாருமே சொல்கிற விஷயம் கண்டென்ட் நல்லா இருக்கு. அது யாருமே கண்டென்ட் நல்லா இல்லைன்னு சொல்ல, எல்லாரும் ப்ளூ சட்டை கூட கண்டென்ட் நல்ல கண்டென்ட் தான், ஆனால் ஹேண்டில் பண்ண தெரியல, ஹேண்டில் பண்ண தெரியல. அவர் கரெக்டாக சொல்லிப்பார், ப்ளூ சட்டை இந்த தடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருப்பா. அவர் சொன்ன விதம், அவர் இந்த மாதிரி சொன்னால் நல்லா தான் இருக்கு. நல்ல படத்துக்குள்ள பர்சனல் அட்டாக் இல்லாமல் என்னன்னா, படம் எடுத்தவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. சீரியஸ் படம் எடுக்கணுமா, காமெடி படம் எடுக்கணுமா, இல்ல ஹீரோ பச்சி எடுக்கணுமா, இல்ல கோர் கண்டென்ட் வச்சு எடுக்கணுமா? ஓகே, ஏன்னா படத்தோட கோரே வேற ஸ்ட்ராங்கான கண்டென்ட். இவர் வந்து ரொம்ப ஹீரோ பேஸ்டா போயிட்டாங்க. இவர் வந்து ஹீரோ, லவ் பண்றாரு, ஜாதகத்துல பிரச்சனை, எங்கேயும் வெளில போகிறாரு, எய்தர் அதை எடுக்கணும் இல்ல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பத்தி எடுக்கணும், ரெண்டையும் எடுக்கிறேன்னு சொல்லி ஊறப்பட்ட மெசேஜ் சொல்லி எந்த மெசேஜுமே ஸ்ட்ராங்காக கன்வே ஆகலை. புரியுதுங்களா? ஒரு மெசேஜ் கூட படத்தில் வந்து ஸ்ட்ராங்காக கன்வேயே ஆகலை. இன்னொன்று, அதுதான் வே ஆஃப் அவங்க சாய்ஸ் தான், மேக்கிங் தான் இல்லை பிரச்சனையே. ஓகே, படத்தோட ஒன் லைன் பற்றி சொல்லலாமா? படத்தில் ஒன்றும் இல்லை ப்ரோ, இவர் வந்து ஒரு பைந்தாங்குழி பிடி சார், அவங்க அம்மா வந்து நீ எங்கேயும் வெளில போக கிடையாது, ஏன்னா ஒரு ஜாடகத்தில் அப்படி இருக்குது ஓகேவா, வெளில போனால் அவர் வந்து ஒரு பிரச்சனையை மாட்டிப்பாருன்னு, அதனால வீட்டுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. அப்போ வந்து அவர் 8th வீட்டு பொண்ணு வந்து ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அவர் ஒர்க் பண்ணுற இன்ஸ்டியூஷன்ல நடக்கும், அது தெரிய வரும். அதை போய் இவர் தட்டி கேட்குறாரு ஓகேவா ஒரு ஆள், அதுதான் இந்த படத்தோட லைனு, என்ன நடக்குது அதுதான். அது என்னன்னா, ஷிஃப்ட் ஆஃப் ஜானஸ், ஃபர்ஸ்ட் ஹீரோ ரிலேட்டட் கமர்ஷியல் ஜானஸ், திடீர்னு பார்த்தா இந்த செக்ஷுவல் ஜானஸ், அப்புறம் திடீர்னு கோர்ட் ரூம் ட்ராமாவாக மாறும், திடீர்னு ரிவெஞ்ச் ட்ராமாவாக மாறும். டேய் என்னடாண்டா ஒரு இதே இருங்கடா அப்படின்னா, ஒரு ஆணித்தனமாகவே படம் இல்லை, நல்ல சீன்ஸ் இருக்கு ஓகேவா, சூப்பரான சீன்ஸ். நீங்க சொன்ன மாதிரி லாஸ்ட் 20 மினிட்ஸ் கிளைமாக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது நம்ம பேசலாம், ஏன் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஏன் பிடிச்சிருன்னு நான் சொல்றதுக்கு அதுதான் ரீசன். சீனா நிறைய சீன் நல்லா இருக்கு, ஒரு இன்ட்ரோல் பிளாக் நல்ல ஒரு போர்ஷன், அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு சூப்பர், யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாரோ ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் தான். எனக்கு இன்னொன்று என்ன ஃபீல் ஆச்சு, அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்ல ஓவரா கான்சென்ட் பண்ணி செகண்ட் ஹாஃப்ல கோட் விட்டாங்களா? ஓகே ஓகேவா, அப்புறம் அப்புறம் அந்த மேஜிக் வால் சீக்வன்ஸ் அதெல்லாம் நல்ல நல்ல சீன்ஸ் இருக்கு. அதே மாதிரி கேவலமான சீன்ஸும் ஆப்போசிட்ல இருக்கு. இப்படின்னா ஒரு சீரியஸான சீன் இருக்கும் ப்ரோ, ஒரு அந்த சீன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பெருசாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒரு மேஜிக் வால்ல இருக்கும், அந்த வால்ல வந்து ஏதாவது எழுதிருப்பாங்க, ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இங்கே வந்து ஏதோ ஒன்று நடக்குது, கொடுமை நடக்கும், அதை வந்து அந்த ஹீரோயின் வந்து பார்த்துருவாங்க, ஹீரோயின் பார்த்து ஹீரோ கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி இது பாட்டியா அப்படின்னு மாதிரி, என்ன இது அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவாங்க, அப்போ இதுக்குதான் கூப்பிட்டியா, நான் வேற எடுக்கோ கூப்பிட்றேன், லவ் பண்ணி சாங் போட்டு ஃபேமிலி அவங்க. அதே மாதிரி அவ டெத்து மாதிரி நடக்கும், இவருக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கும், அந்த சீக்வன்ஸ் வச்சிடலாம் எனக்கு ஓகே, அதுவே வச்சுக்கதே, பட் ஸ்டில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்புறம் டெத்துனா இவங்க தான் சந்தோஷமா பேசு, அங்க போய் சோகமா இருப்பாங்க, வெளில வந்து சீரியஸ் ஷிஃப்ட் ஆஃப் ஜானர்ஸ் இருக்கு. இன்னொன்று எமோஷனல், ஒரு சீன் இவங்களே சீரியஸா அழுகுற மாதிரி கொண்டு போயிட்டு மறு சீன் இவங்களே காமெடி பண்ணுவாங்க. இந்த கேவி ஆனந்த் டெத்துக்கு அப்புறம் ஒரு பாட்டு வைப்பார்ல, அந்த மாதிரி இவங்க படம் ஃபுல்லா ஒரு சீரியஸான சீனுக்கு அப்புறம் உடனே ஒரு காமெடி சீன், இல்லை முக்க அது காமெடியும் சொல்றது கிரிஞ்சி காமெடி தான் பண்ணிட்டு இருக்காங்க. சில காமெடி நல்லா இருக்கு, சில இது நல்லா இல்லை, அது அதுதான். இப்போ நம்ம இந்த க்வெஸ்சனுக்குள்ள வரலாம், அதான் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஏன் ஒர்க் அவுட் ஆச்சு? அதுதான் ப்ரோ, அந்த பெண்களில் வச்சு சீன் இருக்கும்ல, அதனால ஃபீமேல் ஆடியன்ஸ் நல்லாவே பிடிக்கும். இன்னொன்று ஒரு விஷயம் ப்ரோ, நீங்கள் படம் ஃபுல்லாக இருங்க, கடைசியாக படம் முடிச்சுட்டு வரும்போது என்ன உங்களுக்கு ஃபீல் இருக்கும், அந்த கடைசி கடைசி ஒரு இந்த இதை வச்சு யூஸ் பண்ணி ஒரு படம் மெகா ஹிட் ஆச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு டான் ஞாபகம் வருது. இன்னொரு படமும் இருக்கு ப்ரோ, நம்ம விஸ்வாசம், விஸ்வாசம் அஜித், அது கடைசி அந்த கண்ணான கண்ணை பாட்டுல இருந்து அது வரைக்கும் நல்லா எடுத்துட்டு போய் படம் வந்து மெகா ஹிட். ஆனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா படம் பார்க்க சகிக்க முடியாது, டான் அதே தான்.
அதேதான் இந்த படமும் அது ஏன் ஃபேமிலி அந்த ரெண்டு படமும் மெகா ஹிட் இந்த படமும் நல்லா போயிட்டு இருக்கு இப்போ எல்லாரும் கிரிட்டிக்ஸ் திட்டிட்டு இருக்காங்க ரிவ்யூஸ் என்னடா என்ன நல்லா எவ்வளோ சூப்பராக இருக்கு நீங்க ஏன் எல்லா படத்துக்கும் குறை சொல்றீங்க அப்படி இருந்தாலும் அதுதான் ஃபேக்ட் ஒரு படமா பார்த்தா இது ரொம்ப பிலோ ஆவரேஜ் படம் தான் கன்வின்சன் ஒரு கோர்ட் ரூம் ட்ராமாலாம் இப்படி இருக்கணும் எனக்கு என்னன்னா எல்லாமே பெரிய ஆக்டர்ஸ் போ பாக்கியராஜ் பிரபு பாண்டியராஜ் இளவரசு தேவதர்ஷினி பட்டிமன்றம் ராஜா வினோதினி நடிச்சிருக்காங்க மணிரத்னம் அவங்க எல்லாரையும் வச்சுட்டு பர்ஃபார்மன்ஸ் வச்சு இது பண்ண அதான் சொல்றேன் ஒரு ஜட்ஜை இப்படி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க ஓரளவு தான் கமர்ஷியல் ஓவர் கமர்ஷியலைஸ் கோர்ட் ரூம் ட்ராமா எனக்கு அது ரொம்ப என்னடா பண்றீங்க அப்படின்னா இருந்துரு நிறைய இடத்துல okay but still family happy with this pt sir pt sir seri evlo mark kudupinga bro overall rating 2.75 bro 2.75 ஒருத்தர் வேற கேட்டாரு என்ன bro இவ்வளவு கம்மியா மார்க் கொடுத்திருக்கீங்க வேற எனக்கு இன்ஸ்டால 2.75 நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ಜಾஸ்தியா இருக்கு மாதிரி தான் ஃபீல் ஆகுது அது அதான் சொல்றாங்க அந்த கோர் பிளாட் இன்டர்வல் அதுக்காக தான் நான் பெருசா குடுக்குறேன் அதுவே வந்து ஏன் bro இவ்வளவு கம்மியா கொடுத்திருக்கீங்கன்னு ஒருத்தர் மூணு பேர் கேட்டாங்க என்ன bro still deserves high marks னு கேட்டாங்க ஆனா எனக்கு அது தோணல bro சரி okay bro நல்ல ஸ்டோரி இருந்தால் மட்டும் பட்டார் கரெக்டாக அதை எடுக்கணும் நீங்கள் இப்போ பிடி சார் படத்தை பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் 2.75க்கு வர்த்தா இல்லைனா படம் ரொம்ப நல்லா இருக்கா நாங்களாக தான் தப்பாக சொல்கிறோமான்றத சொல்லுங்கள் வேறு எதாவது சொல்லணுமா வேறு எதுவும் இல்லை அவ்வளோதான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் பாய்